தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கைகளில் ஒப்புவிக்கப்பட போவிருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபோது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்திருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் அமர்ந்து 12 பேரையும் கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டும் அல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் இன்று சிந்திக்க இருக்கிற இறைவார்த்தை, கடைசியானவராகவும் தொண்டராகவும் இருக்கட்டும், முதன்மையாக விரும்புகிறவர்கள் கடைசியாக இருக்கட்டும், தலைவராக விரும்புகிறவர்கள் தொண்டராக இருக்கட்டும் என்று கடவுள் சொல்லுகிற ஒரு இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையின் நமக்கு கற்றுக் கொடுப்பது தாழ்ச்சி என்கிற பண்பை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாட்களில் நம்முடைய தலைவர்களை நாம் பார்க்கிறோம். நம்மை ஆளுகிறவர்களாயிருக்கட்டும், நம்மை வழிநடத்துகிறவர்களாயிருக்கட்டும், ஏன் நாமாகவே இருக்கட்டும், நாமும் சில தலைமை பொறுப்புகளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம் எப்படி ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தாழ்ச்சியான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது இந்த தலைமை பொறுப்பு என்பது எனக்கு ஏதோ குடைக்கப்பட்ட பெரிய கிரீடம் என்பதை உணர்ந்தவனாய் மற்றவர்களை அடக்கி ஆளுகிறவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் சொல்லுகிறார், தாழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், தாழ்மையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய ஜெபங்கள் கூட இன்றைக்கு தாழ்ச்சியோடு இருப்பதில்லை. என் தேவைக்காக ஆண்டவரிடம் ஜெபிக்கிறேன். என்ன தேவை? அந்த உலக காரிய தேவைகளுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். யாக்கோப்பு சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அதை ஏன் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? காரணம், உங்கள் ஜெபம் தாழ்ச்சியோடு இருப்பதில்லை, அல்லது தாழ்ந்து போகிற ஒரு நிலையிலே இருப்பதில்லை. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதில்லை, இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தின் முன்பாக நான் ஒரு உயர்ந்த மனிதனாக வாழ வேண்டும், நான் ஒரு பெரிய பணக்காரனாக வாழ வேண்டும், ஒரு பெரிய மனிதனாக வாழ வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக ஜெபிக்கிறீர்கள். உங்கள் உள் எண்ணங்களை ஆராய்ந்திருக்கிற கடவுள் அதை உங்களுக்கு கொடுப்பதில்லை என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தாழ்ச்சியிலே வாழ கற்றுக் கொடுக்கத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுப்பது தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக. முதல்வராக இருக்கிறவர் கடைசியராக இருக்கட்டும். யாக்கோப்பு சொல்கிறார், திருமண விருந்திற்கு நீங்கள் செல்லுகிற பொழுது முதல் இருக்கையில் அமர்ந்து கொள்ளாதீர்கள், நீங்கள் முதல்வர்கள் பெரியவர்கள் என்று உங்களை காட்டிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாளில பங்கு தலங்களிலே பணி செய்கிற பொழுது நாம் எப்படி நம்மை காட்டிக் கொள்கிறோம்? நான் தான், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாவற்றையும் என்னால் செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு மேட்டிமையான நிலையிலே, ஒரு மேட்டிமையான நிலைமையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பணி செய்கிற தலைமைத்துவத்தை, பணி செய்கிற மக்களாய் நாம் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் எழுதுகிறார்,
சிறுகுற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். தாழ் நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று. இயேசுவின் இரக்கம், கடவுளின் இரக்கம் எனக்கு வேண்டுமென்றால், கடவுளின் இரக்கத்தினால் நிரப்பப்பட வேண்டுமென்றால், கடவுளின் இரக்கத்தினால் நான் வழிநடத்தப்பட வேண்டுமென்றால், தாழ்ச்சி நிறைந்தவனாய் நான் மாற வேண்டும். தாழ்ச்சிக்குள்ளவனாய் நான் மாறுகிற பொழுது ஆண்டவர் என்னை உயர்த்துகிறார். அன்னை மரியாள் தாழ்ச்சியோடு ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். இதோ கடவுளின் வார்த்தை அவளுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது, ஐயோ கடவுளின் மகனை நான் பெற்றெடுக்கப் போகிறேன் என்ற மேட்டிமையான நிலைமைக்கு அவர் போகவில்லை. மாறாக, இதோ ஆண்டவருடைய அடிமை, ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அது இந்த அடிமையின் வழியே நிறைவேறட்டும் என்று தன்னையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததனால், இந்த உலகத்தின் அரசியாக, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக ஆண்டவர் அந்த மகளை உயர்த்தி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தாழ்ந்து போகிற பொழுது, நாம் தாழ்ச்சியோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். பிறரன்பு செயல்களில், பிறருக்காய் நான் என்னை விட்டு கொடுக்கிற பொழுது, பிறருக்காய் பிறருடைய காரியங்களிலே என்னை விட்டுக் கொடுக்கிற பொழுது நான் ஆண்டவருடைய காரியங்களை இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்கிறேன். யாக்கோப்பு எழுதுகிறார், ஆண்டவர் திருமுன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் முன்பாக நாம் தாழ்ந்து போகிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் ஒரு உன்னதமான நிலையை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை கொடுக்கிறவராயிருக்கிறார். என்னுடைய ஜெபத்திற்கும் என்னுடைய விண்ணப்பத்திற்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் மாறிப்போகிறார். ஆகவே தாழ்ச்சி என்கிற வரம் வேண்டி, தாழ்ச்சியிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமென்று, தாழ்ச்சியின் வழியாக பிறரன்பு செயல்பாடுகளை முன்னெடுக்கிற வரம் வேண்டி, இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் எப்படி தாழ்ச்சியோடு சிலுவையை ஏற்றுக்கொண்டீரோ, எப்படி அன்னை மரியாள் தாழ்ச்சியோடு கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டாலோ, அதே போல நானும் தாழ்ச்சியோடு உமது பிள்ளைகளுக்காய், நீர் மீட்டெடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் வாழ வரவேண்டி ஜெபிப்போம். கடவுளே எனக்கு இறங்கியருளும், கடவுளையே நம்பி இருக்கின்றேன், எதற்கும் அஞ்சேன், ஏனெனில் சாவி நின்று என் உயிரை நீர் மீட்டருளினீர். வாழ்வோரின் ஒளியில் கடவுள் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்தீரன்றோ. எம் தாயும் தந்தையுமான அன்பு இறைவா, மற்றும் ஒரு புதிய நாளை எங்கள் வாழ்வில் மலரச் செய்தவரே, உம்மை வாழ்த்துகிறோம். இன்றைய செய்தியில் முக்கியமான வாழ்க்கை படிப்பினையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, உம்மை போற்றுகிறோம். முதல்வராய் இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் தொண்டராய் இருக்கட்டும் என்று நீர் இன்று சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை பாடத்தை நாங்கள் என்றும் மறவாதிருக்க அருள் தாரும் அப்பா. எங்களிடம் நீர் எத்தனை தாழ்ச்சியை எதிர்பார்க்கிறீர் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள வரம் தாரும். தாழ்ச்சி என்ற புண்ணியம் எங்களிடம் இல்லையே, அன்பு என்ற ஒன்று எங்களிடம் இருக்கப் போவதில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை செய்யும் அப்பா. அன்னை மரியை போல் இதோ உம் அடிமை என்று தாழ்ச்சியுடன் உமக்கு பணிந்திருக்க அருளும். எங்களை சுற்றி உள்ளவர்களை நாங்கள் எழுத்தறிந்து பேச நேரும்போது நீர் இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நினைவில் கொண்டு அனைவருக்கும் தொண்டராய் தாழ்ச்சியுடன் வாழ்வோமாக. எளிய மக்களை மரியாதை குறைவாக நடத்தாமல் உம் பெயரால் அவர்களை ஏற்றுக்கொள்வோமாக. அதன் மூலம் உம்மையே ஏற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை நாங்கள் பெற அருள் செய்யும் அப்பா. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரால் கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவான இதயத்தை நமக்கு தருபவர் நம் ஆண்டவர். புதிய இதயத்தை, புதிய வாழ்வை நமக்கு தருபவர் ஆண்டவர். அவர் தரக்கூடிய புதிய இதயம், புதிய ஆவி உங்களில் நிறைவான ஆற்றலை தருவதாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு நிறை ஆசீர் வழங்குவாராக. ஆமென்.